நம்ம இருக்கிற இந்த வேர்ல்டுல நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்கிற மாதிரி இந்த வேர்ல்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய கேலக்சில நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது. அப்படி ஒரு பெரிய மிஸ்ட்ரியா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ஹோல் அப்படின்னா என்னன்னே சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வந்திருப்போம், இப்ப கூட படிச்சுட்டு இருப்போம். இதை பத்தி நிறைய ரிசர்ச்சஸும் போயிட்டு இருக்குது. உலகம் ஃபுல்ல அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது என்னன்னு இன்னைக்கு வரைக்குமே வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்குது. அதை பத்தி நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு, ஸ்டீஃபன் ஹாக்கிங் நிறைய தியரிஸ் வந்து அதுல வந்து கொடுத்திருக்காரு. ஆனா இந்த பிளாக் ஹோல் அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் புரியவே மாட்டேங்குது. இது இது இதோட பர்பஸ் என்ன, இது எதுக்காக உருவாக்கப்பட்டது, இது எப்படி உருவாகுது, இதோட முடிவு என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவே இருந்துகிட்டு இருக்குது. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கறத பத்தி சின்ன சிம்பிளான ஒரு டெஃபினேஷன், அதாவது இந்த பிளாக் ஹோல் வந்து எப்படி உருவானது, உருவானதுல இருந்து கடைசி வரை இந்த பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன், அது வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. இந்த பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன அப்படின்னு, சரி இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கறது எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1783 ஜான் மிஷல் அப்படிங்கறது தான் இந்த பிளாக் ஹோல் அப்படின்னா என்னங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை கொண்டு இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிராவிடேஷனல் போர்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு இடத்துல எந்த ஒரு பொருளுமே வந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு இந்த எர்த்ல வந்து கிராவிடேஷனல் போர்ஸ் அதிகமா இருக்குது, நம்ம ஒரு பழத்தை தூக்கி போட்டா திரும்ப அது கீழே தான் வருது, ஏன்னா கிராவிடேஷனல் புல்னால அந்த பழம் வந்து பூமியில வந்து ஈர்க்கப்படுது, எந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டாலும் திரும்ப பூமிக்கே வருது. அதே மாதிரிதான் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது அதிக கிராவிடேஷனல் போர்ஸ் ஆனால உருவானது, எந்த ஒரு பொருளுமே வந்து இந்த பிளாக் ஹோல் கிட்ட நெருங்கினா தப்பிக்கவே முடியாது, அது ரொம்ப ஈர்த்துக்கும் அப்படின்றாங்க. சரி இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எதனால உருவாக்கப்பட்டது, என்னத்த வந்து இது வந்து கம்ப்ரஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நட்சத்திரத்துக்கு வயசானதுக்கு அப்புறம் அது வெடிச்சு இறந்து போயிடும். அப்படி வெடிக்கும் போது அதை வந்து சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அது வெடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நட்சத்திரம் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரு எனர்ஜியா வந்து கொலைட் ஆகும். அந்த வெடிச்ச நட்சத்திரம் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரு எனர்ஜியா ஃபார்ம் ஆகும் போது அந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது அதிகமா ஃபார்ம் ஆகுது. அப்படி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகும் போது ஒரு விதமான ஒரு 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 ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் தனக்குள்ள ஈர்த்துக்க பாக்குது. அப்படி ஈர்த்துக்கும் போது தான் என்ன ஆகுது, அந்த பிளாக் ஹோல்ங்கிறது ஏன் வந்து ஒரு பிளாக் ரவுண்டா தெரியுது அப்படின்னா, அது எல்லாத்தையுமே ஈர்க்கும் போது ஸ்பேஸ்ல என்ன இருக்குது, நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது, லைட் இருக்குது, அது மாதிரி சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே ஈர்க்கும் போது அந்த ஃபோர்ஸ்னால அந்த சுத்தி வந்து லைட் தெரியுது, அந்த லைட்னால அது ஒரு பிளாக் கலர் ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால நம்ம வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஆனா அது உண்மையிலே வந்து பிளாக் கலர் தான் இருக்குமா அப்படின்னு தெரியாது, ஏன்னா அது கலர்லெஸ் இருக்கிறதுனால இன்விசிபிளான பொருள், அதை சுத்தி ஈர்க்கும் போது லைட் ஃபாஸ்டா போறதுனால அது வந்து பிளாக் ஹோல், அது பாக்குறதுக்கு பிளாக் ஹோல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எதையுமே அது பக்கத்துல போறது வந்து விடாது, அது எதுவும் அது எல்லாத்தையுமே அது வந்து உள்ள ஈர்த்துக்கும். அப்படி அந்த உள்ள போற விஷயம் என்ன ஆகுது, எங்க போகுது அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியல, அதுவே ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருந்துகிட்டு இருக்குது. இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கறது வந்து 3 விதமான பிளாக் ஹோல் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீமோடியல் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு மவுண்டெயின், அதாவது ஒரு மலை அளவு பெருசா இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சூரியனை விட 20 மடங்கு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும்னா, சூரியனை விட 10 லட்சம் மடங்கு பெரிய பிளாக் ஹோலா இருக்கும். இந்த பிளாக் ஹோல்குள்ளதான் எல்லா விதமான விஷயங்களும் வந்து சக் பண்ணப்படுது. அது வந்து அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே வந்து அதுக்குள்ள ஈர்த்துக்கிட்டு அது எங்க போகுது அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதை விட ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேலக்சில மொத்தம் 10 கோடி பிளாக் ஹோல்ஸ் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த 10 கோடி பிளாக் ஹோல்ஸ்ல 12 பிளாக் ஹோல்ஸ் தான் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் ஹோல்ஸ் எல்லாமே வந்து மில்கிவே கேலக்சில 1-2 தான் இருக்குது, அதுக்கு வெளியே இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மில்கிவே கேலக்சிக்குள்ளதான் சோலார் சிஸ்டம் இருக்குது, சோலார் சிஸ்டம்ல தான் நம்மளோட எர்த்தும் மற்ற பிளானட்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்குது. அப்படி மில்கிவே கேலக்சிக்குள்ளேயே 2 பிளாக் ஹோல் தான் இருக்குது, அதை விட்டு வெளியே இன்னும் நிறைய பிளாக் ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எர்த் அதாவது நம்ம இருக்கக்கூடிய உலகம் வந்து இந்த சூப்பர் மேசிவான பிளாக் ஹோல்ஸ் கிட்ட வந்து நெருங்காம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த எர்த் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் கிட்ட எர்த் போனா அது சக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது அப்படி உள்ள போற விஷயம் என்ன ஆகுது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியல. அது ஒரு எனர்ஜியா இருக்குது, அது அதை சுத்தி வர எல்லா விதமான லைட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து ஈர்த்துக்குது. ஆனா அது உள்ள போனா என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியல. இப்ப வந்து ஒரு சயின்டிபிக் பிரின்சிபல் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு என்ன சொல்றாங்க, அதுக்குள்ள வந்து ஒரு பொருள் டிராவல் ஆகி போச்சு, ஒரு பொருளை வந்து ஈர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது, ஒருவேளை ஒரு மனுஷனோ ஒரு பொருளோ ஒரு ராக்கெட்டோ அதுக்குள்ள போனா அது என்ன ஆகும் அப்படின்னா, அது உள்ள போய்கிட்டே இருக்கும். உள்ள போகும்போது இந்த டைமை விட ஸ்பீடா அது வந்து அது போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கும் டைமுக்கும் சம்மந்தமே இல்லை,
Thanks for watching.